இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு உன்னாமம், முழு உள்ளத்தோடு உன்னாமம் பாடி புகழுவேன், நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீர் அழைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீரானைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினே, கைவிடப்பட்டு கதறினே. கர்த்தர் நீ தேற்றினீர், ஆ கர்த்தர் நீ தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம்மன்பை எடுத்து சொல்லுவே, உம்மன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். காத்திருந்து பலன் பெறுவே, கழுகு போல பரப்பே. காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. காத்திருந்து பலன் பெறுவே, கழுகு போல பரப்பே. காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. இயேசுவே, ஆண்டவரே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட தொடர்ந்து எங்களோடு நீர் வார்த்தையின் மூலமாய் இடைபடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தேவ செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தில் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தம் ஆக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது என்று எழுதுகிறார். 1 பேதுரு 1:1 தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு என்று எழுதுகிறார். பரதேசிகள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் நினைக்கிறது போல் அல்ல. பரதேசிகள் என்று சொன்னால் பரமதேசத்தை விரும்புகிறவர்கள் தான் பரதேசிகள். எனவே பரமதேசத்தை விரும்புகிற, பரமதேசத்துக்கு நேராக பயணத்தை மேற்கொண்டிருக்கிற உங்களோடு கூட இன்றைக்கு பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தாலியா பட்டாளத்தில் கொர்னெலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு இராணுவ தளபதி இருந்தார். இவர் செசரியா பட்டணத்தை சேர்ந்தவர். 100 அதிபதியான இவர் ஒரு அபூர்வமான மனிதர். அப்போஸ்தலர் 10 காணப்படுகிற இவர் அந்த அதிகாரத்தோடு நிறைவு பெறுகிறார். பொதுவாக இராணுவத்தில் இருக்கிறார் என்றால் அவர் கடின இருதயமுள்ளவராயிருப்பார், நெடிய தோற்றமுடையவராயிருப்பார், முறுக்கு மீசையுடன் எப்பொழுதும் கடுகடுப்பாய் காணப்படுவார் என்றெல்லாம் நாம் நினைப்பதுண்டு. ஆனால் இந்த கொர்னெலியு என்கிற இராணுவ தளபதி ஒரு வித்தியாசமான மனிதர். யூதர்களாலே புகழப்படும் அளவுக்கு சிறப்பான ஒழுக்கம் நிறைந்தவராக காணப்பட்டார். இவர்தான் முதலாவதாக புறஜாதி மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர். தான் மட்டுமல்ல, தன் குடும்பத்தையே ஒரு ஜெப வாழ்விற்குள் நடத்தி ஆவிக்குரிய வாழ்வை வாழ்ந்து காட்டியவர். பேதுருவிடம் கொர்னெலியு அனுப்பிய மனுஷர் சொன்ன சாட்சியை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:22 இந்த சாட்சி இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்னெலி என்னும் 100 உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். என்னை பற்றி இப்படி சொல்லுங்கள் என்று கொர்னெலி அந்த மனிதரிடம் சொல்லி அனுப்பவில்லை. இதுதான் உண்மையான சாட்சி. நம்மை பற்றி நாமே சொல்லுகிற காரியங்கள் சாட்சி அல்ல, மற்றவர்கள் நம் வாழ்க்கையை பார்த்து அவர்களாகவே சொல்லுகிறது தான் உண்மையான ஜீவனுள்ள சாட்சி. இவரது அன்றாட வழக்கம் என்னவென்றால், அதிகாலையில் எழும்போதும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதும் அவரது முகத்தை முதலில் பார்ப்பதும் அவரது வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதுமே ஆகும். இதை தொடர்ந்து விழிந்ததும் மக்களை மதிப்பதும் தன்னால் இயன்றதை அவர்களுக்கு கொடுப்பதும் தர்மங்களை செய்து அதில் மகிழ்ச்சி அடைவதுமே இவரது கூடுதல் குணாதிசயங்களாகும். இப்படிப்பட்டவர்களை பார்ப்பது அரிது. ஒரு நாள் இவர் வழக்கம் போல 9 ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். யூதர்கள் இப்படி ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திலே ஜெபாலயத்துக்கு போவதை இவர் கண்டிருக்கிறார். இவர் யூதன் அல்ல. கொர்னெலி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது கர்த்தர் தூதனை அனுப்பி தரிசனம் கொடுத்து அவன் செய்து வருகிற நற்கிரியைகளை ஏற்றுக்கொண்டதையும் இனி செய்ய வேண்டியதை பற்றி விளக்கி காட்டுவதையும் நீங்கள் அந்த 10 வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். பகலில் ஏறக்குறைய 9 தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே வரவும் கொர்னெலிவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி என்றார். பாருங்கள், ஜெபிப்பதற்கு ஒரு நேரத்தை நியமித்து அதிலே ஒழுங்காக ஜெபித்து கொண்டிருந்த ஒரு புறஜாதியான மனுஷனை சந்திக்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வைத்திருந்தார். அவனை பார்த்து அந்த தூதன் சொல்லுகிறான், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும், அதாவது அன்றைய தின ஜெபத்தை மட்டுமல்ல அதற்கு முன் செய்த ஜெபங்களையும் ஜனங்களுக்கு செய்த தான தர்மங்களையும் குறித்து சொல்லி
அவைகள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது என்று சொன்னான். கொர்நேலியு 9 மணி நேரத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது அதே வேளையில் பேதுரு யோப்பா பட்டணத்தில் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் வீட்டில் மேலறையில் 6 மணி நேரத்தில் ஜெபிக்கும்படி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10:9. தோல் பதனிடுகிறவனான சீமோன் கடலோரத்திலே ஒரு வீட்டை கட்டி அவன் தோல் பதனிடுகிற தொழிலை செய்து கொண்டிருந்தான். கடல் காற்றை சுவாசித்து கொண்டு பேதுரு 6 மணி நேரத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார். அதாவது 9 மணி நேரத்தில் ஜெபித்தவனை பார்த்த அதே தேவனுடைய கண்கள் 6 மணி நேரத்தில் ஜெபிக்கிறவனையும் கண்டது. ஜெபிப்பதற்கு ஒரு தனி இடம், ஜெபிப்பதற்கு ஒரு தனி நேரம், இப்படியெல்லாம் இடத்தையும் நேரத்தையும் ஒதுக்கி ஜெபித்தால் நிச்சயமாகவே தூதனுடைய சந்திப்பை பெறலாம். பேதுரு ஜெபம் பண்ண மேல் வீட்டில் ஏறினான். சற்று நேரத்தில் அவனுக்கு பசி எடுத்தது. சீமோன் தன் வீட்டிலே சமைத்து கொண்டிருந்த போது வாசனை மேல் வீட்டை எட்டியது. பேதுருவுக்கு கூடுதலாக பசி எடுத்தது. இந்த நேரத்தை பயன்படுத்தி தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அப்போஸ்தலர் 10:11-16 உள்ள வேத பகுதியில் நீங்கள் வாசித்து பாருங்கள். பேதுருவை ஞான திருஷ்டி அடைய செய்து வானத்திலிருந்து ஒரு பெரிய துப்பட்டியை இறக்கி காட்டி அதிலே பலவிதமான பட்சிகளையும் நாலுகால் விலங்குகளையும் காட்டு மிருகங்களையும் காட்டி, என் தாசனாகிய பேதுருவே, என் ஜனத்தை ஜாதிகளின் அடிப்படையில் பிரித்து பார்க்காதே, அனைவரையும் என் ஜனமாக பாவித்து போதித்து புத்தி சொல்லு என்பது போல போதனையை கர்த்தர் இந்த தரிசனத்தின் மூலம் கற்றுக் கொடுத்தார். பேதுருவின் பசியை அறிந்த தேவன் அதை வைத்தே போதனையை போதித்தார். இதற்காக துப்பட்டியை பயன்படுத்தினார். ஜெபம் கேட்கப்பட்ட நிலையில் கொர்நேலியு இருந்தார். தோலை பதப்படுத்தும் சீமோனைப் போல பேதுருவின் நினைவுகளை எண்ணங்களை பதப்படுத்தினதினாலே உணர்த்தப்பட்ட நிலையிலே பேதுரு இருந்தார். ஒரு துப்பட்டியின் அனுபவம் அவரது நெஞ்சில் நீண்ட காலமாக பிறந்ததிலிருந்தே ஒட்டி கொண்டிருந்த ஜாதி பற்றை துடைத்து போட்டிருந்தது. அப்போஸ்தலர் 10:28 வாசிக்கிறேன். பேதுரு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவர்களுடைய போக்குவரவாயிருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படியிருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் என்று அவரே சொல்லுகிறார். யூதன் அல்லாதவர்கள் அசுத்தன் என்று எண்ணின நிலவரத்தை தேவன் அன்றைக்கு மாற்றினார். இப்பொழுது தேவன் தூதன் மூலம் சொல்லியபடி கொர்நேலியு பேதுருவை அழைக்க ஆட்களை அனுப்பிவிட்டான். அதே நேரத்தில் தன் வீட்டில் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை ஒழுங்கு செய்ய கொர்நேலியு ஆரம்பித்து விட்டான். வீடு நிறைய கொர்நேலியு வீட்டில் ஆட்கள் கூடிவிட்டார்கள். அத்தனை பேரும் அவனது நெருங்கிய உறவின் முறையாரும் நண்பர்களும் விசேஷித்த சிநேகிதர்களுமே. இந்த நாளின் செய்திக்கு தலைப்பு வீட்டிலே நடைபெற்ற விடுதலை பெருவிழா என்று கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு சபையிலும் திறந்தவெளி மைதானத்திலும் விடுதலை பெருவிழாக்களை நடத்த இயலாத நிலையில் கட்டப்பட்டிருக்கிறோம். ஆனால் வசனம் கட்டப்பட்டிருக்கவில்லை. கர்த்தருடைய வசனம் காற்றில் கலந்து தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. நமக்கும் கொர்நேலியை போல உறவின் முறையார், நண்பர்கள், விசேஷித்த சிநேகிதர்கள் என்று ஒரு கூட்டமே உண்டு. என்றைக்காவது கொர்நேலியை போல இப்படிப்பட்டவர்களை கூட்டி அபிஷேகம் பெற்ற பேதுருவை போன்றவர்களை அழைப்பித்து கூட்டம் நடத்தியிருக்கிறோமா? துப்பட்டி காட்சியை கண்டு உணர்த்தப்பட்ட பேதுரு கொர்நேலி வீட்டுக்குள்ளே நுழைகிறார். தேவ பக்தியுள்ள கொர்நேலியு இயேசுவின் பிரதான சீஷனாகிய பேதுரு உள்ளே நுழைந்ததும் படார் என்று காலில் வந்து விழுந்து விட்டார். இதை சற்றும் எதிர்பாராத பேதுரு அதிர்ச்சி அடைந்தார். பின்பு அவரை தூக்கி நிறுத்தி, இப்படியெல்லாம் காலில் விழுவது தவறு, என்னதான் நான் இயேசுவோடு 3 வருஷம் இருந்தாலும் நானும் உன்னை போல மனுஷன்தான் என்று சொல்லி மனுஷர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் கலாச்சாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். ஆனாலும் இதை அறியாத, வேதத்தை வாசிக்காத எத்தனையோ பேர் இன்று வரை இந்த கலாச்சாரத்துக்கு தங்களை விட்டு கொடுத்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று. சரி, இப்போது கொர்நேலி தன் வீட்டுக்குள்ளே அமர்ந்திருந்த மக்கள் கூட்டத்திற்கு முன் பேதுருவை அழைத்து கொண்டு வந்து அறிமுகம் செய்கிறார். ஒருமுறை கூட நற்செய்தியை கேட்டிடாத மக்கள் முன் கொர்நேலி பேசியதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:33. அந்தப்படியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம்.
தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். என்ன அருமையான பேச்சு! இன்றைக்கெல்லாம் இப்படி பேசுவதை விட்டுவிட்டு பொன்னாடைகளை போர்த்தி பல்வேறு பட்டங்களை சூட்டி உன்னதமானவருக்கு மேலே ஒருபடி உயர்த்தி பேசி கைகளை தட்டி ஆரவாரமிட்டு புகழ்ந்து பேசுகிறார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு அசைவையும் காண முடிவதில்லை. கூட்டம் முடிந்தவுடன் அசைவ உணவு மட்டும் பரிமாறப்படுவதை காண முடிகிறது. கொர்நிலி வீட்டில் நடைபெற்ற விடுதலை பெருவிழாவை போல பிரம்மாண்டமான மேடைகளில் நடைபெறும் கூட்டங்களில் கூட காண முடிவதில்லை. இராணுவ தளபதிக்கு எது நல்ல காரியம் என்று தெரிந்திருக்கிறது. இன்றைக்கு நமக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நாம் கூடி வந்திருக்கிற இடம், வீடோ அல்லது தேவ ஆலயமோ அல்லது திறந்தவெளி மைதானமோ எதுவாக இருந்தாலும் அங்கே தேவ சமூகம் இருக்க வேண்டும். துதியின் சத்தம் இருக்க வேண்டும். பாடலின் சத்தம் இருக்க வேண்டும். ஆராதனையின் சத்தம் அங்கே துணிக்க வேண்டும். தேவ சமூகமாக நாம் அதை மாற்றி இருக்க வேண்டும். தினமும் 9 மணி வேளையில் ஜெபித்து கொர்நேலியு தன் வீட்டை தேவ சமூகமாக்கி வைத்திருந்தார். தேவ தூதனின் சந்திப்பை பெற்றிருந்தார். தன் வீட்டார் அனைவரோடு கூட சேர்ந்து ஜெபித்து அந்த அறைகளையெல்லாம் ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். கொர்நேலி பேசியதில் ஒரு வார்த்தையை சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டுகிறேன். தேவனாலே கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னார். அதை விவாதத்திற்கு அல்ல, சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நாம் இன்றைக்கு அநேக சந்தர்ப்பங்களிலே கூடுகிறோம். எதற்காக? ஒரு செய்தியை கேட்பதற்காக நாம் கூடுகிறோம். இப்போது அதற்கும் வழியில்லாதபடி கொரோனா குலைத்து போட்டு விட்டது. மாறாக அதைவிட அதிகமாக வலைதளத்தில் ஏராளமான ஆராதனைகள், செய்திகள் என கொட்டி கிடக்கிறது. இங்கே கவனிக்க வேண்டும், தேவனால் கட்டளையிடப்பட்ட செய்தியை மட்டுமே நாம் கேட்க வேண்டும் என்று கொர்நேலியு அவர் சொன்னார். அப்படியானால் தேவனாலே கட்டளையிடப்படாத செய்திகள் பிரசங்கிக்கப்படுகிறது. அதை கேட்பதனாலே உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாக போவதில்லை. ஒரு செய்தியானது தேவனால் கட்டளையிடப்பட்டிருக்குமானால் அது ஒரு அபிஷேகிக்கப்பட்ட தமது ஊழியக்காரர் மூலமாக வெளிவரும். பேதுரு அந்த மேலறையில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார். அவரோடு 120 பேர் இந்த அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். அதில் இயேசுவின் தாயாகிய மரியாளும் ஒருவர் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அபிஷேகம் பெற்ற தாய்தான் மரியாள். அருமையான தேவனுடைய ஜனமே, அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய தாசன் மூலமாக வெளிவரும் செய்திகள் யாவற்றையும் நாம் கேட்க வேண்டும். அன்பாய் பேசினாலும் கேட்க வேண்டும், கண்டித்து பேசினாலும் கேட்க வேண்டும். ஆறுதல் செய்திகளை மட்டுமல்ல, நியாய தீர்ப்பை பற்றி பேசினாலும் கேட்க வேண்டும். கொர்நேலி அப்படித்தான் சொன்னார், தேவனால் கட்டளையிடப்பட்ட சிலவற்றை மாத்திரமல்ல, யாவற்றையும் கேட்க நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம் என்று அவர் சொன்னார். அருமையான தேவனுடைய ஜனமே, கொர்நேலி போல நாமும் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தாவே, நான் கேட்கும் செய்தி, பார்க்கும் வீடியோ செய்தி, உம்மாலே அந்த ஊழியக்காரருக்கு கட்டளையிடப்பட்ட ஒரு செய்தியாக அல்லது வெளிப்படுத்தப்பட்ட செய்தியாக அல்லது தீர்க்க தரிசனமான ஒரு செய்தியாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்னுடைய 2 மணி நேரமும் வீணாய் போகுமே. நான் மனஸ்தாபப்பட ஏதுவில்லாத ஒரு செய்தினால் எனக்கு என்ன பயன்? என்னை உருவ குத்தி உணர்த்துவிக்காத ஒரு செய்தினால் எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்குள்ளே கொழுந்து விட்டு எரியாமல் என்னை தடவி கொடுத்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தாமல் எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். உனக்காக அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். நீ நன்றாக புசித்து குடித்து உறங்கு மகனே என்று சொல்லுகிற ஒரு செய்தினாலே எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்படி நமக்கு நாமே சில கேள்விகளை கேட்டு பார்த்து சரிப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அன்றைக்கு தேவன் தம்முடைய தூதனை கொண்டு கொர்நேலியுவுக்கும் தரிசனத்தை காண்பித்து பேதுருவுக்கும் நிறைவேற்றின ஊழியங்கள் வீண் போகவில்லை. அப்படி என்னதான் தேவனால் கட்டளையிடப்பட்ட செய்தி என்று தானே கேட்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் கரத்தில் இருக்கிற வேதாகமத்தை எடுத்து அப்போஸ்தலர் 10:34-44 வரை வாசித்து பாருங்கள். 10 வசனங்கள் தான் கூட்டம் ஆரம்பித்து 10 வசனங்கள் தான் பேதுரு பேசியிருப்பார். மொத்த ஜனக்கூட்டமும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் நிரப்பப்பட்டார்கள். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று ஆரம்பித்து பாவ மன்னிப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் இறங்கிவிட்டார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இதுதான் வீட்டிலே நடைபெற்ற விடுதலை பெருவிழாவில் நடந்த ஒரு பெரிய அற்புதமான காரியம். பிரசங்கத்தை முடித்து ஆல்டர் கால் கொடுத்து
சில பாடல்களை பாடி யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் முன்னே வாருங்கள் என்றெல்லாம் சொல்லாமல் பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருந்த போதே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். ஆமேன், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என்றெல்லாம் சொல்லி ஆசீர்வாதம் எதுவும் கூறாமலேயே அன்றைய விடுதலை பெருவிழா கூட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. கூட்டத்தை ஒழுங்கு செய்த ஜபவீரன், இராணுவ தலைவன், நீதிமான் கொர்னலியு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்! இதை கொஞ்சம் தனிமையில் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். இப்படி உங்கள் வீட்டிலும் ஒரு விடுதலை பெருவிழா நடந்தால் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் சொந்தங்கள் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். கூட்டம் முடிந்தது. பேதுருவோடு வந்தவர்கள் அனைவரும், பேதுரு உட்பட எல்லாரும் பிரமிப்படைந்தார்கள். ஏனென்றால் இந்த விடுதலை பெருவிழாவை ஒழுங்கு செய்தவர் கர்த்தர். அருமையான ஜீவத்தண்ணீர் விசுவாசியே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த கடைசி காலத்தில் நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் அபிஷேகிக்கப்பட்ட செய்தியை கேட்பதற்கு செலவிடுவோம். ஒரு தேவ ஊழியரின் செய்தி தேவனாலே கட்டளையிடப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். கொர்நெளிவை போல நன்றாய் ஜெபிக்க வேண்டும். நற்காரியங்களை நாம் செய்ய வேண்டும். வீட்டை தேவ சமூகமாக மாற்றி அமைக்க வேண்டும். இதற்காக அலங்கரிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று சொன்னாரே. இதற்கு ஒரு பைசா செலவில்லை. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பேதுரு உட்பட இயேசுவின் தாயார் மரியாள் உட்பட சீஷர்கள் எல்லாரும் சேர்த்து 120 பேர் அந்த மேலறையிலே 10 நாட்கள் காத்திருந்தார்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று இயேசு சொன்னாரே. அந்த தேற்றரவாளன் இறங்கி வந்த முதல் சந்திப்பு. இதற்கு பின் கொர்நெளி வீட்டிலே அவர்கள் 10 நாட்கள் காத்திருக்கவில்லை. ஒரே நாளில், அதுவும் 1 மணி நேரத்திற்குள் நடந்துவிட்ட நிகழ்வுதான் அந்த வீட்டிலே நடைபெற்ற விடுதலை பெருவிழா. இதனால் அனைவரும் பிரமிப்படைந்தார்கள். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை இதுபோல நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் எத்தனையோ 100 அதிபதிகளை பார்க்கிறோம். ஆனால் இந்த 100 அதிபதி ஒரு வித்தியாசமானவர். அவர் வீட்டில் குடியிருந்தவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஏற்கனவே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களும் அல்ல, இன்னும் சொல்லப்போனால் ஞானஸ்தானம் பெற்றவர்களும் அல்ல. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி பேதுருவின் பிரசங்கத்தையும் பாதியிலே நிறுத்தி பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்கிவிட்டார். இதற்கு பின் நடந்தது என்ன என்பதை அப்போஸ்தலர் 10:47, 48 வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். கடலோரத்தில் தங்கியிருந்தபோது தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் வீட்டில் தங்கியிருந்த பேதுரு, அதாவது ஒரு யூதன் வீட்டில் தங்கியிருந்த பேதுருவை கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போய் எங்கே அவன் தங்க விரும்பவில்லையோ அங்கே மேலும் சில நாட்கள் தங்க வைத்தார். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல்கள் ஆச்சரியமாயிருக்கும். நம்முடைய நினைவுகளைப் போல அல்ல, அவருடைய வழிகள்தான் அங்கே நிறைவேறும். கர்த்தர் அவர் செய்ய நினைத்தது அவர் தடைபடாது. அவருடைய வேலையை நிறைவேற்றி முடிப்பதற்காக கர்த்தர் நம்மை இப்படிப்பட்ட பாதைகளில் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பேதுருவின் பிரசங்கத்தில் முக்கியமான ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 10:35, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்றான். இது பேதுருனுடைய பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. அபிஷேகிக்கப்பட்டவனே அறியாத ஒரு சத்தியத்தை அறிய செய்து அறிக்கையும் செய்ய வைக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளையே, விசுவாசியே, தேவனால் கட்டளையிடப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டு கர்த்தருக்குள்ளே பலப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும், இந்த 16வது நாளிலும் கூட எங்களோடு கூட நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கொர்நெளியு என்கிற தேவனுடைய மனிதன் மூலமாக நீர் எங்களோடு கூட
பேசின சத்தியங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்களும் கூட இந்த மனிதனிடத்தில் காணப்பட்ட சுபாவங்களை நாங்களும் ஆண்டவரே உடையவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நாங்கள் தியானிக்கத்தக்கதாக. இந்த நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. காணப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. சீக்கிரமாய் தடைகள் எல்லாம் நீங்கி நாங்கள் ஒருமித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு வழி வாசல்களை திறந்து கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் அன்யோனியும் சந்தோஷம் சமாதானம் விடுதலையும் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவங்களை யாவரோடு கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக, ஆமேன்.